வணக்கம் என் அன்புநேயர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நட்சத்திர உறவுகளும் இந்த குரு பெயர்ச்சியில் இருந்தாவது நலமுடன் வாழ, பஞ்ச பூதங்களையும் நவ கிரகங்களையும் நம்மை படைத்த ஆண்டவனையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், என்னுடைய நலம் விரும்பிகளுக்காக, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக, என்னுடைய வியூவர்ஸ்க்காக ஒவ்வொரு முறை நான் யாகம் வளர்த்தும் போதும் வேண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுடைய டீடைல்ஸ் எனக்கு அனுப்பி ஸ்பெஷலா வேண்டிக்க சொல்லியிருக்கீங்க. கட்டாயம் நிம்மதியடைவாங்க. கணக்கு பண்ணி அலேக்கா தூக்கிட்டு போய் மந்திரி, முதலமைச்சர், பிரதம மந்திரி, உலக பணக்காரன், சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் கோபுர உச்சியில சேர்த்து காரு பங்களானு வசதியா வாழ வைக்கிற சக்தி அவருடைய கையில இருக்குங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் உங்க கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை உதாரணமா சொல்லலாம். மற்ற கிரகங்களால் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், இந்த செவ்வாய் தோஷம், நாக தோஷம், புத்திர தோஷம்னு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் இவருடைய பார்வை பட்டுவிட்டால் அனைத்து தோஷங்களையும் கெட்ட சக்திகளையும் அடித்து துரத்தி துவம்சம் பண்ணி தவிடு பொடியாக்கிடுவாருங்க. மாணவர்கள் நல்ல மார்க் வாங்குறதா இருக்கட்டும், படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலை தேடுறவங்களா இருக்கட்டும், ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட்டுக்காக ஏங்குறவங்களா இருக்கட்டும், திருமணம் தள்ளி தள்ளி போகுதேன்னு திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களா இருக்கட்டும், நீண்ட நாட்களாகியும் குழந்தை பேர் இல்லையே என்று தவித்து கொண்டிருப்பவர்களா இருக்கட்டும், வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், பொன் பொருள், ஆடை, ஆபரணம், சொத்து சேர்க்கை என்று தன்னுடைய ஸ்டேட்டஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பவர்களா இருக்கட்டும், எல்லாரும் எதிர்பார்ப்பது இந்த குரு பகவானை தான். இவர் வரம் அளிக்கும் மக்களின் மகாராஜா அப்படின்னு சொல்லாங்க. இந்த காலகட்டத்தில் 27 நட்சத்திரங்கள்ல 6 நட்சத்திரங்கள் ராஜயோகம் பெற்று நிறைய நற்பலன்களை, வசதி வாய்ப்புகளை பெருக்குவாங்க. அதே சமயம் இவரால் சாதனையாளர்கள், போட்டீஸ்வரன் ஆனவர்கள் ஏராளம் எக்கச்சக்கங்க. ஒரு சிலர் போன் பண்ணி இல்லனா நேர்ல வந்து கேட்டிருக்காங்க, குரு பகவான் இந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவ்வளவுதான் பாடா படுத்து எடுத்துருவாருன்னு மத்தவங்க சொல்றாங்களே, பயமா இருக்கு குருஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவா குரு பகவான் நல்லது மட்டுமே செய்யற கிரகங்க, அவருக்கு கெட்டது செய்ய தெரியாது. அதனால அவர் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க, எதுக்காகவும் அவரை பார்த்து பயப்படாதீங்க. சரி, இப்போ இந்த பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பக்க பலமா, ராஜயோகமா, விபரீத ராஜயோகமா இல்ல கஷ்டகாலமா, எந்த விஷயத்துல நம்ம பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி நாம் விரிவாக பார்க்க போறோம். நாம் இப்பொழுது காணவிருப்பது 27 நட்சத்திர மண்டலங்களில் 3வது நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம். இவர்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் 1 பாதம் மேஷ ராசியில வருதுங்க. இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அவர்தான் நிலத்துக்கு சொந்தக்காரர். கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3 மற்றும் 4 பாதங்கள் ரிஷப ராசியில வருதுங்க. இவர்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான். இவர்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிகப்பு. அதிர்ஷ்டமான ராசியான திசை அப்படின்னு பார்த்தாக்கா கிழக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழன். அதிர்ஷ்டமான உலோகம் அப்படின்னு பார்த்தாக்கா தங்கங்க. தங்கத்துல ஒரு குண்டுமணி அளக்காவது உங்க உடலோட இருந்துச்சு அப்படின்னாக்கா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களை சுத்தி இழுக்க வைக்கும். புத்தி கூர்மை, வடிவான தோற்றம், பாசம், நேசம், கோபதாபங்கள், உணர்ச்சி வசப்படுதல், தன்னம்பிக்கை, துணிச்சல், தர்ம சிந்தனை, பயம் இல்லாம எதா இருந்தாலும் குடும்பத்து மேல அதிக பற்று வச்சிருப்பாங்க. ஒரு போர் வீரனை போன்ற வீரம் இருக்கும்.
முரட்டு பிடிவாதமும் இருக்கும், அது அவங்களை ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும் இவங்களுக்கு. கடந்த 3-4 வருஷமாவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நீங்க பார்க்காத கஷ்டமே இல்ல, படாத வேதனை இல்ல, சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். பணம் இழப்பு, மரியாதை இழப்பு, கெட்ட பெயர், உறவுகள் என்று நீங்கள் இழக்காதது எதுவுமே கிடையாது. இதற்காக தான் நிறைய நேரம் மனசுக்குள்ளேயே அழுதாலும் யாராச்சும் பார்த்து கேட்டாக்கா நான் எங்க அழுத, சும்மா கண்ணு வேத்துருச்சு அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் நண்பர்கள், நீங்கள் நம்பியவர்கள் செஞ்ச மிகப்பெரிய துரோகம். ஒரு செகண்ட் நீங்க செத்து பொழைச்சிருப்பீங்க. நம்பிக்கையோட இருங்க, இந்த 2023 எல்லாத்தையுமே மாத்துங்க, உங்களுக்கு நல்ல வெற்றிய கொடுக்கும். போன 5 வருஷமா எப்படி நீங்க இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்களுக்கு தண்டனைகளை அனுபவிச்சீங்களோ அதே போல நீங்கள் இதுவரை செய்த புண்ணியங்களுக்கான பலன்களை அனுபவிக்க போறீங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பக்காவா ஆக்டிவேட் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களை சுத்தி தெறிக்க விடும். இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு முக்கியமான அத்தியாயமா அமைந்தே தீருங்க. கிடைக்கும் வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. இந்த 2023 நீங்கள் சேர்க்கும் சொத்து, நண்பர்கள், உறவினர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் நிலைத்து நின்று பேசும். இந்த வருடம் நீங்கள் செய்யும் புண்ணிய காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த ஜென்மத்துக்கும் நின்று பேசுற அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான வருஷமா அமையும். படித்து முடித்து நீண்ட நாட்களாக நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைக்கும். உங்கள் தகுதிக்கேற்ப நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை பார்த்து உங்களுக்கு வியப்பாக்கும், என்னடா இது, நம்ம கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான வருஷமா அமையும். வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், வருமானம், தொழில் வளர்ச்சி என்று எல்லாமே உங்களை வேற லெவல்ல சாதிக்க வைக்கும், உங்களை திக்குமுகாட வைக்கும். இடமாற்ற நன்மை தரும். நிறைய பேருக்கு வேலை செய்யும் இடத்துல டிரான்ஸ்பர் கிடைத்தாலும் ப்ரமோஷனுடன் அல்லது சம்பள உயர்வுடன் இடமாற்றம் கிடைக்கும். பட்டம், பதவி, நல்ல பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து, செல்வாக்கு, செல்வாக்கு என்று அனைத்தும் உயரும். உங்களுக்குள்ள எக்கச்சக்க பாசிட்டிவ் எனர்ஜி பக்கவா கிடைக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தின் மேல சுப பார்வை விழுவதால் அனைத்து குழப்பங்களும் நீங்க தெளிவான மனதோடு அனைத்தையும் எதிர்கொள்வீங்க. இனிமேல் தன்னம்பிக்கை, தைரியம், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற துணிச்சல் உங்களுக்குள்ள இருக்கும். சும்மா சுறுசுறுப்பா துரு துருன்னு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் வேற லெவல்ல சப்போர்ட் பண்ண போறாருங்க. ஏன்னா அவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, அமிர்த சஞ்சீவி என்கின்ற வரம் சுக்கர பகவானுக்கு மட்டும்தாங்க இருக்கு. கொடுத்தது யாரு, சிவபெருமான். ஆனா அவருக்கே அந்த வரம் இல்லைங்க. சோ இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானால அதிர்ஷ்டங்களை அள்ளி குவிக்க போகும் ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க எல்லா கெட்ட விஷயங்களும் அடிச்சு துரத்திட்டு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே டப்பு டப்புன்னு பிடிச்சி இழுக்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய ரூட் பக்கவா இப்ப கிளியர் ஆயிடுச்சு, போலாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் சொல்லிட்டாருங்க. என்ஜாய் பண்ணுங்க, ஏன்னா இது ஆதித்ய யோகம் உங்களுக்கு. இனிமே ஏறுமுகம் தான் போங்க. எல்லாத்துலயுமே ஜெயிச்சுக்கிட்டு ஒவ்வொரு படிக்கட்டா டப்பு டப்பு டப்புன்னு ஏறி போயிட்டே இருக்க போறீங்க, உச்சபட்ச உயரத்தை நோக்கி. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெறும் காலகட்டம். கடவுளின் சக்தியுடன் சிறப்பான தரமான சம்பவம் ஆரம்பங்க. இந்த காலகட்டத்தில் அசகாய சூரர்களாக எதிரிகளை ஓட வைப்பீங்க, நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுப்பீங்க. ஏன்னா இது சாதித்து காட்டுற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேரும் புகழும் பெருகுங்க. புதுசு புதுசா நிறைய விஷயத்தை கத்துக்கணும்னு நினைப்பீங்க. அதே நேரம் கவனமா பண்ணுங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் சின்ன விஷயத்தை கொஞ்சோண்டு பணத்தை போட நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். கவனமா தடுமாறாம சரியான விஷயத்தை கையில எடுத்து சம்பாதிக்க பழகுங்க. குறிப்பா பண விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய வேலைகள் கிடைக்கும். ஆனா நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அதே துறையில வேற இடத்துல வேலைக்கு போறது நல்லது. சம்பளம் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னாக்கா அதுல சில சிக்கல்கள், மன கவலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து பத்திரமா இருங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்க நிறைய கத்துக்கிறதுக்காக நிறைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும். மத்தபடி மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகஸ்தர்கள் சிறப்பான லாபத்தை பெறுவாங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன, தட்டி போன ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாமே சிறப்பா கிடைக்குங்க. படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இருந்தாலும் உயர்கல்வியை தேர்வு செய்யும் போது தகுந்த ஆலோசனையுடன் கேட்டு செய்யறது ரொம்ப நல்லது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் சாதகமான ஆண்டா இருக்கும். புது புதுசா ஒப்பந்தங்கள், பெயர், புகழ் கிடைக்கும். எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரிங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்கள இருந்து கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். தலைமை மூலம் புதிய பொறுப்புகள், புதிய பதவி கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. தொண்டர்களின் பலம் கூடுங்க. நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு வரன்னு பாத்தீங்கன்னா திருமணம் இனியதே அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏப்ரல் மாசத்துல நடக்க போற குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. அதிரடி கல்யாணம், திடீர் கல்யாணம்ன்ற மாதிரி டப்பு டப்புன்னு எல்லாமே முடிஞ்சிடும். அதனால
இப்பவே நீங்க வரன்கள் பார்க்க ஆரம்பிங்க. நிறைய வரன்களை தேடி நல்ல வரனை புடிச்சு திருமணத்தை முடிச்சு குடும்பத்துல குதூகலத்தை பெறுவீங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, புரோக்கர்ஸ் கிட்ட ரெகுலரா ஃபாலோ பண்ணி வரன்களை புடிங்க. இப்படி பண்ணா திருமணம் நடப்பது 100% உறுதி. நடைபெறும் திருமணத்தால உங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்குங்க. குடும்பம் விருத்தியாகும். காதலும் ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு கை கூடும். இதுநாள் வரை காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை சுமூகமா ஸ்மூத்தா போறது உங்களுடைய கைகள்ல தான் இருக்கு. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்சு போனதை பத்தி பேசி பேசி பிரச்சனையை வளர்க்காதீங்க. சில நேரம் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு சண்டை போடுறத தூக்கி போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. ஒரு சிலர் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களால் உங்களின் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மை நடைபெறும். உங்கள் குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படுவீர்கள். உங்கள் பெயர் விளங்க செய்வாங்க. உங்கள் இல்லத்தில் ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. உடல்நிலை அருமையா இருக்கும். இதனால் வரை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இப்போ நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பிசிக்கலா ஃபிட்டா இருப்பீங்க. வருமானம் சம்பந்தப்பட்ட, பணம் லாபம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சூப்பரா இருக்கும். இதனால் வரை செலவுகளை மட்டுமே பார்த்து வந்த உங்களுக்கு சேமிக்கும் பழக்கம் ஆரம்பிக்கும். கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வருமானமும் சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா உயரும். இதுவரைக்கும் புது வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறாமையே போயிருக்கும். இப்போ உங்களுடைய கனவுகள் நினைவாகும் காலகட்டம். வீடு மட்டும் இல்லங்க, இடம், மனை, நிலம் என்று வாங்கி குவிக்கும் சக்தியையும் அருளையும் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் நிலத்தின் அதிபதி செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்தே கொட்டி கொடுக்க போறாங்க. பைக், கார், பொன் பொருள், ஆடை ஆபரண சேர்க்கை என்று உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒருபடி உயரும். கடல் கடந்த வாணிபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். முக்கியமா இந்த பேங்கிங், ஐடி செக்டர், பிபிஓ, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்யறவங்க, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, வெளிநாட்டு கம்பெனியில இங்கிருந்தே வேலை செய்யறவங்க, இந்த ஃப்ரீலான்சிங் வேலை செய்யறவங்க, நிலம் சார்ந்த வேலை செய்யறவங்க, கலைத்துறையை சேர்ந்தவர்கள், டிசைனர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், வாகன ஓட்டுநர்கள், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, மீனவர்கள் எல்லாருக்குமே மிக மிக அருமையான காலகட்டமா இருக்குங்க. நீங்க செய்யறது பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி, ஃபாரின் வேலையா இருந்தாலும் சரி, சொந்தமா தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, நல்லா இருக்குங்க. நல்ல இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், போனஸ், புடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. உடம்பு மனசும் சும்மா சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருக்கும். அது உங்களை எந்த அளவுக்கும் இறங்கி வேலை செய்து வெற்றி பெற உதவும். பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம். உயர் அதிகாரிகளின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களின் உதவியால் நீங்களும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணம் பல வழியில இருந்து வந்து சேரும். ஒண்ணு அது உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருக்கலாம், இல்ல கடவுள் கொடுக்கற பணமா இருக்கலாம். என் பசங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ என்னன்னே தெரியலங்க, படிப்பு மந்தமா இருக்கு, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல என்று ஏகப்பட்ட பெற்றோர்கள் கேட்டு இருக்கீங்க. படிக்கும் மாணவர்கள் நன்றா படிப்பாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. 2023 வருடத்துல பிடிச்ச காலேஜ்ல பிடித்த படிப்பை படிப்பாங்க. அதற்காக இப்பொழுதுல இருந்தே பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலர் படிப்பு டிஸ்கன்யூ பண்ணிருப்பாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். போன காலகட்டத்தில் நீங்க நிறைய பிளான் போட்டிருப்பீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எதையுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, முடிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணாமே இந்த ஐடியா ஓடியே அப்படியே நின்றுருக்கும். ஆனா இனிமே உங்களுக்கு எந்த ஒரு ஐடியா வந்தாலும் கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பிள்ளையார் சுழிய போடுங்க, அதை நீங்க கண்டிப்பா முடிச்சிருவீங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுன்னா நீங்க அன்னைக்கே முடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க முடிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கு ரெண்டு விதத்துல வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்க டைமை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல உங்க குடும்பத்தையும் கரெக்டா நீங்க பாத்துக்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாம செல்போன் நோண்டி இருப்பீங்க, கம்ப்யூட்டர்ல தேவையில்லாம நிறைய விஷயத்தை ப்ரௌஸ் பண்ணிருப்பீங்க. அதை நீங்க கரெக்டா யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம இன்கம் பெறுவது, எக்ஸ்ட்ரா ஏர்னிங், அதிகப்படியான வருமானத்தை நம்ம எப்படி ஈட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. அந்த இன்டர்நெட்டை நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஓப்பனா சொல்லுவீங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்க நிறைய பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காலகட்டம் இது. ஆனா உங்களுடைய பர்சனல் சீக்ரெட்டை உங்க ஒய்ஃப் கிட்டயோ உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ மட்டும் தான் நீங்க ஷேர் பண்ணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களே எதிரிகள் ஆகி உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கான காலமும் இருக்கு. அதை மட்டும் மைண்ட் வச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பிசினஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்க அண்ணன் தம்பிங்க கூட, அக்கா தங்கச்சிங்க கூட, உங்க ஃபேமிலியா ஒரு பிசினஸ் நீங்க செஞ்சீங்கனாலும் சிறப்பா இருக்கும். நானே நிறைய பேர் பார்த்திருக்கேன். நிறைய பேர் வெளியில இருந்து வேலைக்கு ஆளுங்களை எடுத்து அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, பண்ணுவாங்க. நம்மளுடைய இதுல, நம்மளுடைய கைடன்ஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 13 பேர் பிசினஸ் ஆரம்பிச்சு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய குடும்ப தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிபிஓ, இந்த ஐடி தொழிலோட பாத்தீங்கன்னா ஒரு குடிசை தொழில் மாதிரி அவங்க வீட்லயே குடும்பத்தோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ சகோதர சகோதரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லா இருக்குங்க. இந்த நேரத்துல உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் எல்லாம் திரும்ப உங்ககிட்ட சேருவாங்க. நிறைய பேர் உங்களை வந்து பார்ப்பாங்க. இனிமே அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுடைய திறமையால புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இவங்க எந்த அளவுக்கு தானம் தர்மம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க இருக்கிற தெருவுல, நீங்க இருக்கிற ஊர்ல
அன்னதானம் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு 100 பேர் 1000 பேர் இல்லைன்னா கூட ஒரு 10 பேருக்காவது ஒரு 10 பொட்டலும் புளி சாதமாவது வாங்கி கொடுங்க. அது கூட வந்து மூக்கு கடலை சுண்டலை வச்சு கொடுங்க. ஏன்னா மூக்கு கடலை குரு பகவானுக்கு உயர்ந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். குருவுடைய பார்வை உங்க மேல பட்டுட்டு இருக்கு. அதனால இதை நீங்க செய்யும் போது அவருடைய மனம் உள்ளம் குளிரும். முடிஞ்ச வரையும் உங்க ஏரியால இருக்க சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தேவையோ, உங்க விளையாடுறதுக்கு தேவையான கிரிக்கெட் பேட்டு பால் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்க படிக்கிறதுக்கு தேவையான பென்னு பென்சிலு பேகு நோட் புக் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்க மாணவர்களையும் ஏழைகளையும் பாத்துக்கிறீங்களோ இந்த குரு பகவான் உங்களுக்கு மிக சிறந்த முறையில சிறப்பா செய்வாருங்க. விவசாயிகள் பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்க செய்யற விவசாயத்தை நல்லா விரிவுபடுத்துவாங்க, புதுசு புதுசா யோசிப்பாங்க, ஒருங்கிணைந்த பண்ணைகள் மூலமா நல்ல லாபத்தை பெறுவாங்க. இந்த ஆடு மாடு கோழி காடை மீன் இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்களுடைய விவசாயத்திலேயே புகுத்தி அதன் மூலியமா நல்ல மகசூல நல்ல விளைச்சலை காண்பாங்க. இதை பத்தின அறிவு இதை பத்தின நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற வேளாண் அதிகாரிகளை சந்திங்க, அவங்க கிட்ட ஆலோசனை பெறுங்க. உங்க விவசாயத்தை வேற லெவலுக்கு கொண்டு போங்க, உங்களுடைய லாபம் அல்டிமேட்டா இருக்குங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா விவசாயியுடைய பசங்களும் விவசாயம் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மைதான், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யறேன், என் பையனுக்கு வந்து எப்படியாவது சம்பாதிச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவனை வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்துல போயிட்டு ஒரு பெரிய ஆளா உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க. கஷ்டப்பட்டு அவங்களுடைய மூதாதையர் சொத்தெல்லாம் வித்து ஏக நிலத்தை வித்து அதுல வந்து பணத்தை வச்சு அவன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டை வாங்கி வேலைக்கு போய் சம்பாதிச்சு 10 சென்ட் 5 சென்ட் இடம் வாங்கி அதுல ஒரு சின்னதா ஒரு வீட்டை கட்டி வாழறதாங்க வாழ்க்கை. யோசிங்க. அதுக்காக நான் எல்லாரையும் விவசாயத்துக்கு போங்கன்னு நான் சொல்லல, விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்க அப்பா அம்மா விவசாயம் பண்றாங்களா, அந்த விவசாயத்துல என்னென்ன புதுசு புதுசா அவங்களுக்கு பண்ணணும் அந்த நாலேஜ் அவங்களுக்கு கொடுங்க. செல்போன்ல கம்ப்யூட்டர்ல நிறைய விஷயத்தை பாக்குறீங்க, அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அதை நீங்க பாருங்க, அதை பண்ணுங்க. இதன் மூலமா உங்களுடைய விவசாயத்தை நீங்க வேற லெவலுக்கு கொண்டு போவீங்க. நீங்க உற்பத்தி செய்யற அந்த பொருளை எந்த அளவுக்கு நீங்க விற்கலாம், நடுவில் எதுக்கு ஷேர், நடுவில் எதுக்கு பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் எல்லாம் விற்கிறீங்க, நீங்களே அதை கொண்டு போயிட்டு நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை விற்பனை செய்யணும், எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபாரின் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, அதை பத்தி நாலேஜ் நீங்க வளர்த்துக்குங்க. ஏன்னா நம்மளுடைய ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விவசாயம் செஞ்சு நம்ம நாட்டில் விவசாயம் செய்யறதுல ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் பாத்தீங்கன்னாக்கா வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, அதன் மூலியமா நல்ல ஒரு மனத்தை பெற்று இருக்காங்க. படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மார்க் செம்மையா இருக்குங்க. பேர் புகழ் வாங்குற காலம் இது. உங்கள் தாய் தந்தையருக்கும் மிக சிறந்த பேரை நீங்க வாங்கி கொடுப்பீங்க. ஒரு விஷயம் யோசிச்சுங்க, இந்த காலகட்டத்தில் காதலா கல்வியான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனை கடவுள் கொடுப்பாரு, நீங்க தான் டிசைட் பண்ணும் எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்வி தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசுக்கு மேலதான் நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த லவ் சக்சஸ் ஆகும். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடி நீங்க எதை பண்ணாலும் சரி அதன் மூலியமா உங்களுக்கு வலி வேதனை தான் அதிகமா இருக்கும், அதை மனசுல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. நீங்க கவனமா இருக்கிறது எது அப்படின்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருங்க, தேவலாம பிரச்சனை பண்ணிக்காதீங்க. ஆபீஸ் பிரச்சனையா வீட்டுல கொண்டு வந்து காட்டாதீங்க. ஆபீஸ்ல உங்களுக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரிகள் கிட்ட, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற பணியாளர்கள் கிட்ட கொஞ்சம் இணக்கமா போங்க, பாசமா ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு மிக சிறந்த முறையில சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கார் பைக்குன்னு சொல்லிட்டு வெளியில போறீங்களா, வீட்டை விட்டே நீங்க காரு பைக்கை எடுக்கும் போதே ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. உங்க ஏரியால ஸ்பீட் லிமிட் என்ன, 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 80 கிலோமீட்டருக்கு மேல நீங்க ஆக்சிலேட்டரை மிதிக்காதீங்க, ஆக்சிலேட்டரை முறுக்காதீங்க. முக்கியமான முடிவு எடுக்கும் போது உங்க தாய் தந்தையர்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. கல்யாணம் பண்ணவனாக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு அந்த முடிவு எடுங்க, சிறப்பா இருக்கும். உங்களுடைய சீக்கிரட்டை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ரொம்ப சீரம் சிறப்புமா தான் இருக்க போறாங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. சரி, பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் நீங்க கோயில் குளோன சுற்றுலா செல்வீங்க, ஆலங்குடியில இருக்கிற குரு பகவான ஒரு முறையாவது தரிசிங்க, அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தாய் தந்தையர மகிழ்ச்சியுடன் வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க தான் நீங்க கண்ணால பார்த்த கடவுள். அவங்களை நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா மனம் குளிர வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் மேன்மை அடைவீங்க. பௌர்ணமி நாட்களில் நீர்நிலையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசனம் நன்மை தருங்க. சமயபுரம் மாரியம்மன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, காஞ்சி காமாட்சி, இந்த மூன்றில் எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போயிட்டு வழிபடுவது நன்மை தரும். பத்திரகாளி வழிபாடு ரொம்ப நல்லது செய்யும், கேட்போருக்கு கேட்கும் வரம் தரும், ஓம்காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்திரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னாக்க கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாங்க யாராவது ஒரு உருவத்துல. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய படத்திலேயே கூட காமிச்சிருப்பாங்க பாரு, மந்திரம் செய்யறவங்க கெட்டது செய்யறதுக்காக காளியம்மனை கும்பிடுவாங்க. கெட்டது செய்யறவங்களுக்கே நல்லது செய்யற காளியம்மன், நல்லது செய்யற உங்களுக்கு நல்லது செய்யாம எங்க போயிடும். காளி வழிபாடு நல்லது கொடுக்குங்க. பிள்ளையார் பட்டி அல்லது உச்சி பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது நல்லது தரும். நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க, மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள். அவ்வளவுதாங்க. இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய
ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க, அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.